உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தல அஜித் படத்திற்கு போட்டியா நயன்தாரா. தல அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை படம் நாளைக்கு வெளிவர இருக்க நிலையில அடுத்த நாள் அன்று 5 தமிழ் படங்கள் வெளியாக இருக்கு. சதுரங்க வேட்டை, தீரன், அதிகாரம் 1 படங்களை இயக்கிய வினோத் அஜித்தின் அடுத்த படத்தை இயக்க இருக்காரு. ஹிந்தியில வெளியாகிய பிங்க் படத்தோட ரீமேக்கா நேர்கொண்ட பார்வை என்ற இந்த படம் உருவாகி இருக்கு. அமிதாப் பச்சன் நடித்த வேடத்துல அஜித் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த படத்தோட பூஜை தொடங்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்துல படப்பிடிப்பு நிறைவு பெற்றது. இசை யுவன் சங்கர் ராஜா, ஒளிப்பதிவு நிறைவ் ஷா, பிரபல பாலிவுட் நடிகையும் தமிழ் பெண்ணுமான வித்யா பாலன் முதல் முறையா இந்த படத்து மூலம் தமிழ் அறிமுகமாகறாங்க. ஷதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே, ஆதிக் ரவிச்சந்திரன் போன்றோரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்துல அஜித் வழக்கறிஞரா நடிச்சிருக்காரு என்பது உற்சாகத்தை தந்திருக்கு. இந்த நிலையில இன்று சென்னையில பத்திரிகையாளர்களுக்கு என்று சிறப்பு காட்சி காண்பிக்கப்பட்டது. படத்தை பார்த்த பலரும் ட்விட்டர்ல கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில August 9 5 தமிழ் படங்கள் வெளிவர திட்டமிட்டு இருக்காங்க. கொலை எதிர்காலம், ரீல், சீமபுரம், வளையல், வினய் அரியார் அப்படின்னு 5 தமிழ் படங்கள் வெளிவர இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நயன்தாரா நடித்துள்ள கொலை எதிர்காலம் படம் வரும் 9 திரைக்கு வர இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் திரைக்கு வருவதுல ஏற்கனவே பல தடங்கள் ஏற்பட்டது. கடந்த ஜனவரியிலேயே படத்தை திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா பேட்டை, விஸ்வாசம் படங்கள் அப்போ வெளியானதுனால பிப்ரவரிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் படத்துக்கு எதிரான வழக்குகள் தொடர்ந்ததால ரிலீஸ் மே மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணைகள் முடிந்ததுக்கு அப்புறம் July 26 வெளிவரும்னு அறிவித்திருந்தாங்க. அப்போதும் படம் வரல. August 1 2 வெளியாகும்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனாலும் திட்டமிட்டபடி திரைக்கு வரல. 7 முறையா ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில தடைகளை தாண்டி வர 9 கொலையுதிர்காலம் படம் திரைக்கு வரும்னு படக்குழுவினர் மீண்டும் அறிவிச்சிருக்காங்க.